ஜெய ஜெய சங்கரா, சங்கர மகாபிரியவா, ஹர ஹர சங்கரா, சங்கர மகாபிரியவா, ஜெய ஜெய சங்கரா, சங்கர மகாபிரியவா, ஜெய ஜெய சங்கரா, ஹர ஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா மகாபிரியவா, மகாபிரியவா, மகாபிரியவா. ஓம் குருப்யோ நமஹ. நமசிசுநாதம் காஞ்சி பீட்டம் சர்வஜிதம் திவ்யகேணபயசம் காஞ்சி ஜெயநமஸ்தி அபாரகட சித்தம் ஜானதம் சாந்தருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமதனும் கலிதெய்வம் காஞ்சிமணி யூடியூப் சேனல். பிரத்யேகமாக நமது மகாபிரியாட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அணுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், ஒரு தலைப்பு. நீங்கள் அன்பதோட தலைப்பு அமெரிக்காலாம் வேணாம் ஞானவாபிக்கு பாடு. அமெரிக்காலாம் வேணாம், அமெரிக்காலாம் வேணாம், அங்கே போகாத அப்படின்ட்டு ஞானவாபிக்கு பாடு. இது வந்து டாக்டர் ஆர் கணேஷ் அப்படிங்கிறவர் அவர் தான் சொல்லியிருக்கார் இந்த இன்டர்வியூவில். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விண்ணப்பம், இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் பண்ணுங்க, தினமுமே பாடுங்க. தினமும் ஒரு வீடியோ, சின்ன வீடியோ தான் வருது, நீங்களாம் பார்த்து இது பண்ணிங்கன்னா சந்தோஷப்பட்டா நான் சந்தோஷப்பட போகிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. மகாபிரியா சந்தோஷப்படுவார். இந்த டாக்டர் ஆர் கணேஷ் அப்படிங்கிறவர் மகாராஜபுரம் சந்தானம் அப்படிங்கிற ஒரு பெரிய அந்த கால வித்வான் இல்லையா, அவருடைய சிஷ்யன் அவர். அவர் வந்து இப்போ இல்லை, அவர் அதுக்கப்புறம் இப்போ சொல்கிறார் கணேஷ்ன்றவர். மகாராஜபுரம் சந்தான காலத்துக்கு அப்புறம் அப்போ நடந்த விஷயத்தை நம்மளுக்கு சொல்லணுமே, யாராவது இருந்தால் தான் நடக்கும். இப்போ வந்து அந்த அந்த காலத்தில் வந்து வெஸ்ட் மாம்பலத்தில், பழைய மாம்பலத்தில் ராம் சமாஜ் அப்படிங்கிற இடத்துல அகோபிலம் அயோத்தியா மண்டபம் அப்படின்னு இருந்தது. அதில் வந்து அவ அதில் இருந்த செக்ரட்டரி அவ வந்து மூலமாக இவ மகாபிரியா வந்து சொல்லி ஒரு ஞானவாபி அப்படின்னு ஒன்று கட்டு. ஏன்னா இப்போ நிறைய பிராமணாலே இல்லை மற்ற சமூகத்தை சேர்ந்தவாலும் யாருமே இந்த மாதிரி பித்ருக்களுக்கு அந்த காரியங்களை பண்ணுறதில்லை, அது ரொம்ப செலவு அதிகமாகிறது அப்படின்னு. வீட்டில் சின்னதாக இருக்க இடம் அங்கே பண்ண மாட்டேங்கிறா, வெளியில் போய் பண்ணலான்னா நிறைய அவருக்கு செலவாகிறது, அதனால் அதுக்கேற்ற மாதிரி இவர் பண்ணுன்னாரு. அந்த இதில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அந்த அனுபவத்தை. அதுக்கேற்ற மாதிரி இவர் கட்டுறதுக்கான முயற்சி எடுத்துன்னு வர அந்த ராம் சமாஜில் அயோத்தியா மண்டபத்தில் அந்த இதை போயின்னு காரியம் போயின்னு, அதாவது பணத்தை கலெக்ட் பண்ணணுமே, அப்புறம் தான் எல்லாமே கிரவுண்டெல்லாம் வாங்க முடியும், கட்டடம் கட்ட முடியும், இதெல்லாம் அந்த ஸ்டேஜில் இருக்குது. அப்போ வந்து அது வேற சொல்லியிருக்கார் அந்த செக்ரட்டரி வந்து இவருக்கு சொல்லியிருக்கார் மகாராஜபுரம் சந்தானத்துக்கு, நீங்கள் பாடும்போது கூட்டம் நிறைய வரும் ரசிகர்கள், அப்போ வந்து அவகிட்ட நான் வந்து கலெக்ட் பண்ணுவோம் பணத்தை, அனௌன்ஸ் பண்ணி பணத்தை கலெக்ட் பண்ணுவோம், இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு வேகமாக நடக்கும், அதனால் நீங்கள் பாடணும்னு கேட்டிருக்காரு. வேற ஒன்று உண்மையே சொல்லியிருக்கார், ஏன்னா அவருக்கு மகாராஜபுரம் சந்தானம்னா அங்கே வெஸ்ட் மாம்பலத்தில் எல்லா இடத்துலையுமே கூட்டம் வரும், அந்த இடத்துல ரொம்ப நிறையவே கூட்டம் வரும், நிறைய பேர் கேட்குறதுக்கு ஒரு வகைச்சேரி, அதுதான் சொல்லியிருக்கார். சரி, அவர் வந்து அதுக்கு பதில் ஒன்றும் சரியாக சொல்ல, நான் சொல்கிறேன் அப்படின்னு விட்டுட்டாராம். இந்த விஷயங்கள் எல்லாம் டாக்டர் ஆர் கணேஷ் தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தாராம், என்னடா இது வந்து நம்ம இந்த மாதிரி இதுக்கு பாட வேண்டியிருக்கு அப்படின்னு ஒரு மனசில் ஒரு இது. அதை டாக்டர் ஆர் கணேஷுக்கும் அப்போ அப்படிதான் தோன்றது அவருக்கும், ஏன்னா அப்போ அந்த டயத்தில் அவளுக்கு அப்படி ஒரு எண்ணம், இந்த மாதிரி ஒரு இதுக்காக பாடுவாளா அப்படின்ற மாதிரி. அப்படி அதே நேரத்தில் மகாராஜபுரம் சந்தானத்துக்கு வழக்கமாக ஒரு அந்த அந்த நேரத்தில் வந்து அமெரிக்கா யூஎஸ்ஏலேருந்து கான்சர்ட்ஸ் வருமா, அதனால் அங்கே போக வேண்டி வரும், அந்த இதெல்லாம் எதிர்பார்த்துட்டுருக்காரு, இன்னும் கன்ஃபர்மேஷன் வரலை. அப்படி இருக்கும்போது அங்கே போகிறதுக்கு போயிட்டு வரலாமே, இங்கே பாட வேண்டியிருக்க, இதை பாடணுன்னா அது இதெல்லாம் மிஸ் ஆகுமே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் மகாராஜபுரம் சந்தானத்துக்கு. அதனால் இப்படி போயின்னு இருக்கு, இன்னும் பதில் சொல்லலை அவளுக்கு. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இவர் மகாராஜபுரம் சந்தானம் வந்து இவர் அவர் அவர் கூடயே தான் தங்கியிருந்திருக்கார். அவர் அவர் இதில் அவர் வீட்லேயே குருகுலமாக இருந்து அங்கே தான் தங்கி இவர் ஆர் கணேஷ் வந்து சங்கீதம் கற்றுருக்கார் சந்தானம்கிட்ட. அவர் ஒரு நாள் இவரை எழுப்பி சொன்னாராம், எனக்கு இன்றைக்கி காத்தால் ஒரு கனா வந்தது, அந்த கனால் மகாபிரியா வந்தா அவர் வந்து சொன்னார், நீ போய் அயோத்தியா மண்டபத்தில் ஸ்ரீராமநவமிக்கு பாடு,
அமெரிக்கா எல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு, ஞானபாபிக்காக பாடு அப்படின்னாராம். அப்புறம்தான் ஸ்ரீராமநவமி வருது. அந்த நேரம் அப்போ வழக்கமா அமெரிக்காவில் நல்ல நிறைய இடங்கள்ல கச்சேரி நடக்கும், இவர் போவாராம். ஆனா பெரியவா சொல்றாரு, இதை முடிச்சுட்டு அங்கே போய்க்கோ அப்படின்ட்டார். அவ்வளவுதான், முதல் ப்ரியாரிட்டி வந்து ஞானபாபிக்கு தான். அது நான் சொல்லி அங்க கட்டுறா, அந்த இதுக்காக ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்காக நீ பண்ணணும் அப்படிங்கிறத இன்டெரக்டா பெரியவா வந்து மீன் பண்ணியிருக்கா. அதனால இந்த மாதிரியானது. இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ராத்திரி திடீர்னு 12 மணி இருக்குமா ராத்திரி. குவலைக்கால் தியாகராஜன் அப்படிங்கிறவர் கூட, கைங்கரை பண்ணிந்தவர் மகாபெரிவா கூட, ஒரு காலத்தில் அவர் எழுப்பி விட்டு, நீ இப்போ வெஸ்ட் மாநிலத்தில் போய் இந்த ராம் சமாஜ் அயோத்தியா மண்டபம் அந்த இவர் செக்ரட்டரி அவர் போய், இல்லை இப்போ ராத்திரி இப்போ கிளம்பணுமா, நான் காலத்தால் போகிறேனே நான், இல்லை இல்லை எனக்கு அந்த அலறல் அந்த இதெல்லாம் ஆத்மாக்கள் எல்லாம் அலறது, யாருமே வந்து ஒன்றுமே காரியங்கள்லாம் பண்ண மாட்டேங்கிற பித்ருக்களோட அலறல் வந்து காதல ரொம்ப பயங்கரமாக உழறது, என்னால் தூங்க முடியல, நீ போ போயிட்டா வர, இந்த மாதிரி ஒரு ஞானபாபி அப்படின்னு ஒன்று கட்ட சொல்லு, அதில் எல்லாரும் பண்ணட்டும் வந்து காரியங்கள்லாம் பண்ணட்டும், பித்ரு காரியங்கள்லாம் கொஞ்சம் கம்மியான இதில் செலவில் அங்கே பண்ணுற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணால், இடம் இல்லாமல் தவிக்கிறா, அவள்கிட்ட பணம் கம்மியாக வாங்கிட்டோ இல்லை வாங்காமையோ அது மாதிரி அவளுக்கு முடிகிற மாதிரி ஒரு இதில் பண்ணா, பட்ஜெட்டில் பண்ணா, அவள்லாம் பண்ணுவா, எல்லாருமே பண்ணுவா, எனக்கு அலறல் தாங்க முடியல பித்ருக்கள் அப்படின்னாராம். இந்த இதுதான் பேக்ரவுண்ட். இந்த இதுக்காக தான் அவர் வந்து அந்த அயோத்திய மண்டபம் அந்த ராம் சமாஜில் வந்து அவள் அதை கட்டத்துக்கு இது பண்ணி, அந்த வெஸ்ட் மாம்பலம் இந்த ஆர் டி நகர் அது அந்த பார்டர் அதில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பேக் சைடு தான் இது இருக்குது, இந்த ஞானபாபி அந்த இடத்த தேர்ந்தெடுத்து இந்த மாதிரி கச்சேரிகள்லாம் நடத்த அதில் வர பணம் மற்ற பேருக்கு கைங்கரியம் இதை வச்சு தான் அவ பண்ணியிருக்கா. அதுக்காக தான் பெரியவா வந்து அமெரிக்காலாம் வேணாம் ஞானபாபிக்கு பாடுன்னு இருக்காரு. இதுதானே முக்கியம், இதை பண்ணு பெரியவா வந்து விடமாட்டாரே. பெரியவா இருந்தபோது தான் இது ஞானபாபிக்கு இதெல்லாம் பண்ணுற கட்டுறதெல்லாம் நடந்திருக்கு. பெரியவா கனால வந்தே சொல்லியிருக்கார் பண்ணு அப்படின்னு ஒரு மகாராஜபுரம் சந்தனத்துக்கு. இதை நம்மளுக்கு டாக்டர் ஆர் கணேஷ் சொல்லி தெரியுது. ஜெய் ஜெயசங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவா பாதமீஸ்வரனும் மகாபிரிவா பாதமீஸ்வரனும்.